வெல்கம் டு வெல்ஃப் டியூப். ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். இறால் மீன் பிரியாணி பண்ண போறோம், முழுசா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இறால் மீன் பிரியாணி இன்னைக்கு அதுதான் பண்ண போறோம். இந்த வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாய் பிரணவ். அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பர்த்டே கொண்டாட போகிறாங்க, அதுக்காகத்தான் இந்த ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இதை எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாய் பிரணவ். தக்காளி கழுவி எடுத்துக்கலாம். அரிசி நம்ம நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் பாசுமதி அரிசி நம்மளுக்கு நல்லா நீண்டு வரும். அப்படியே ஊறட்டும். ஆயில், ஸ்பைசஸ் பிரியாணியில் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ மல்லி புதினா சேர்த்திக்கலாம். இறால் பிரியாணிக்கு மல்லி புதினா நிறைய சேர்த்துனா தான் நல்லா டேஸ்டாக இருக்கு. தக்காளி போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பூண்டு போட்டுடலாம். அரைச்சி வச்ச இஞ்சி போட்டுடலாம். மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
தண்ணி ஊத்திக்கலாம். இறால் பிரியாணி மசாலா எல்லாமே போட்டோம், தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்க விட்டு பாசுமதி அரிசி போட போகிறோம், எப்படின்னு பாருங்கள். தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு, இறாலும் நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தாவே தெரியும் சுருண்டு சுருண்டு இருக்கு. அரிசி போட்டுடலாம். இறால் மீன் பிரியாணி தண்ணி வத்தி வந்துருச்சு, இப்ப தம் போட்டுடலாம். சம்பவகான் போடுங்க. பிரியாணி தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு, இப்போ பிரியாணி தம் எடுத்துடலாம். பிரியாணி நமக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஆசிரமத்துலலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உடனே கொண்டு போய் கொடுத்துடலாம் வாங்க.